பதினோராவது மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹலலூயா, ஹலலூயா. பதினோராவது மாதம் நம்ம சிறு பிள்ளைகளுக்கு சிறப்பு செய்கிற மாதமாக நம்முடைய தேசம் சிறுவர் தினத்தை அனுசரிக்கிற மாதம். ஓகேயா? ஸோ இந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பரிசுத்த ஸ்தானத்தில் இருந்து அவர் அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம அந்த பிள்ளைகளை பெற்றிருக்கிற பெற்றோராக நம்ம என்ன சொல்லுகிறோம்? நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹலலோயா. ஸோ இது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய பெற்றோராகிய நாமும் அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. ஆமென். அப்போ இது முழு குடும்பத்துக்கான வாக்குத்தத்தம். ஹலலோயா. வாக்குத்தத்தம் என்று சொல்வதை காட்டிலும் வாக்குத்தத்தமான அறிக்கை. கர்த்தர் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தைரியமாக சொல்லலாம், நானும் என் பிள்ளைங்களும் நீங்கள் தந்த அந்த பிள்ளைங்களும் நாங்கள் எப்படி செய்வோம். உம்முடைய இஸ்ரவேல் என்று சொல்லும்போது கர்த்தருடைய சமூகத்தில், உங்களோட உலகம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே அல்ல, தேவ சமூகத்தில் நான் சபைக்குள்ளே மட்டும் சொல்லலை, நம்மளுடைய குடும்பம் நம்ம இருக்கிற எல்லா இடத்திலும் பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தர் நம்மை வைத்து அந்த இடத்திலே அவருக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. இதை பல விதங்களிலே பல நிறைய காரியங்கள் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு ரெண்டு ஆஸ்பெக்டை மட்டும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஹலலூயா. இதில் கர்த்தர் எனக்கு கொடுத்த அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தணும். ஆமென். ஸோ பிள்ளைகள் ஏதோ அப்படியே வந்துடாது, கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் பிள்ளை வரும். ஆமென், ஆமென். அதனால தான் ஒரு ஒரு ஒருவேளை குழந்தைகள் கொஞ்சம் தாமதிக்கும் போது, திருமணமாகி ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும், ஒரு சிலருக்கு சற்று தாமதிக்கும், உடனே அதிகமாக ஜெபிக்க தொடங்க வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. ஒருவேளை மருத்துவ உதவிகள் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள கடந்து சென்றாலும் நான் சொல்லுவேன், அந்த மருத்துவ உதவியின் மூலம் ஒரு உயிர் உருவாகிவிட முடியாது. உயிரை உருவாக்க வல்லவர் ஒரே ஒருத்தர் தான். அவராலே மட்டுமே அந்த அந்த கருவில் குழந்தை உருவாக முடியும். ஆமென். ஆகவே எப்போது நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, நம்முடைய வீட்டில் அது எந்த வயசு பிள்ளைங்களாக இருக்கட்டும், தலைக்கு மேலே வளர்ந்த பிறகும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு நிறைவும் நிச்சயமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். நம்முடைய ஆதி பெற்றோரெல்லாம் பார்க்கும்போது வசனம் அப்படி தான் நம்ம கற்றுத்தருகிறது. ஆதியாகமம் 33:5 யாக்கோபு ஏசாவை ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் இணையும் போது அவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் தெரியுமா? தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். அப்போ நிறைய பிள்ளைங்க இருந்துச்சு, அவங்களுக்கு லெகுவாக பிள்ளைகள் பிறந்த, அதனால அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்பவும் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்துச்சு இல்லை? 12 இருந்தாங்க, ஆண் மக்கள் மட்டும். ஆனால் அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்க, தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். நம்ம 1-2 தான் மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில் வச்சுருக்குறோம். நம்முடைய வாயிலே, நம்முடைய எண்ணத்திலே இது உதயமாகி நம்முடைய வாயிலே வருகிற அறிக்கை எப்போதும் அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் தந்த பிள்ளைங்க, இவங்க எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளைங்க அப்படி என்று நம்ம நன்றி உள்ள இதயத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த ஆதியாகமத்துடைய முடிவில் பார்க்கும்போது யோசேப்பு தன் தகப்பன் மீண்டுமாக அந்த எகிப்துக்கு இவர்களை சந்திக்க வந்து அந்த இறுதியில் பார்க்கும்போது சொல்லுவார், யோசேப்பு யாக்கோபிட்ட தன்னுடைய 2 குமாரர் இல்லை கொண்டு வந்து மனாசே இப்ராயிம் கொண்டு வந்து நிறுத்தும்போது, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர். ஓகேயா? ஆகவே எப்போதும் இந்த உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். வேதமும் கூட 127 சங்கீதம் 3 வசனத்தில் நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லுவோம்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதுக்கு இங்கிலீஷ் பேரல் ஹெரிட்டேஜ். ஸோ சந்ததி சந்ததியாக
கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். அடுத்தது கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். பலன்னா என்ன? ரிவார்ட். ஸோ நம்மை கனப்படுத்த யாருக்கு இங்கே ரிவார்டு கொடுப்பாங்க? எதையோ நல்லா சாதிச்சுட்டவங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். கர்த்தர் நம்மளை பிள்ளை செல்வத்தை கொடுத்து ரிவார்டு பண்ணுகிறாராம். இல்லை ஹலலோயா, ஹலலோயா. நிறையா நேரத்தில் ஒரு சில மாதிரி ஒரு டைட்டான சூழ்நிலைக்குள்ளே போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன தந்துட்டாரு, என்ன ரொம்ப பெற்றுட்டோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் பிடிச்சிட்டதுனால நான் முந்தின வாழ்க்கை எனக்கு இப்படி இருந்துச்சு, அடுத்து நான் அவருக்குள்ளே நான் வந்த பிறகு எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்னா அதுவே நமக்கு அவர் தந்த ரிவார்டு. சொல்லுங்கள், இனிமேல் பிள்ளைகளை பார்த்துட்டு சொல்லுங்கள், யோர் காட்ஸ் ரிவார்ட் இன் மை லைஃப். ஹலலோயா, ஹலலோயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக கர்த்தர் தருகிற ரிவார்டு என்று சொல்லும்போது அது சாதாரணமானதாக இருக்காது. மகா பெரியவர் பெரிய ரிவார்டை தான் தருவார். ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது அவர்களை ஒரு மேன்மைக்குரியவர்களாக நம்ம காண வேண்டும். ஒரு நாள் நான் திசைநொலி ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தேன். அப்போ வெல்கம் ஸ்பீச்சுக்கு ஒரு ஆசிரியர் வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு முதல்ல சீஃப் கெஸ்டெல்லாம் வெல்கம் பண்ணுவாங்கள்ல, அப்படி வெல்கம் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கு தான் அவங்க வந்திருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து நின்று ஆல் த டியர் கலெக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா என்னென்ன பெஸ்ட் ப்ரொஃபஷன் இருக்குமோ எல்லாம் அப்படியே சொன்னோடனே எனக்கு இவங்க யாரை வெல்கம் பண்ணுறாங்கன்னு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன திகைப்பு வந்தது. அவங்க சொல்கிறாங்க, இதுகள் எல்லாமாக மாறப்போகிற என் அருமை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே கைத்தட்டு. உண்மையாகவே எனக்கு அது நிறைய வெல்கம் ஸ்பீச் கேட்டிருக்கிறேன், ஆனால் அன்னைக்கு அந்த ஆசிரியர் அவிதமாக பிள்ளைகளை சொன்னது என்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு. ஓகே, ஒரு உலக பிரகாரமான ஒரு ஸ்டேஜில் பிள்ளைகளை ஒரு உலக பிரகாரமான மேன்மை உள்ளவர்களாக ஒரு ஆசிரியரால் கண்டு அதை உச்சரிக்க முடியும் என்றால், ஆவிக்குரிய பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தந்த ரிவார்டாக பார்க்கும்போது ஒரு நாள் அவர்களை குறை உள்ளவர்களாக அல்லது அவர்களிலே நம்ம குறை காணக்கூடாது. ஹலலோயா, ஹலலோயா. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம நெகட்டிவாக வெளியிலே நம்ம அறிக்கை இடாதபடி, வி ஷுட் சீ தம் அஸ் வேல்யூபிள் ரிவார்ட் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட். ஓகே, ஸோ அவர்களை மேன்மைக்குரியவர்களாக நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் தந்த எந்த ஒன்றுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். ஆகவே என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற ரெண்டு பிள்ளைகள் அல்லது ஒரு குழந்தை அல்லது மூன்று குழந்தைகளை நிச்சயமாய் ஒரு நோக்கத்தோடு தந்திருக்கிறார். அந்த நோக்கம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற அறிவுடையவர்களாக, அறிக்கையிடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. இப்போ யாத்திராகமத்தில் பார்க்கும்போது அந்த முதல் அதிகாரங்களில் எல்லா பிள்ளைகளுக்கும் விரோதமாக ராஜ கட்டளை வந்தது. பிறக்கிற எல்லா அந்த குழந்தைகளையும் என்ன பண், முதல்ல அவங்க அப்படியே பிறக்கிற இடத்துலையே கொன்ற ட்ரை பண்ணாங்க, அதுலேயும் தப்பு வைக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க பழுகி பெருகிறார்கள் என்று அறிந்து 2 வயசுக்குள்ள உட்பட்ட எல்லா பிள்ளைங்களையும் என்ன பண்ணிடுங்க, வெட்டி நைல் நதியில் போட்டுருங்க என்று ராஜா கட்டளை இட்டாலும், மோசேயின் தாய், அந்த இடத்துல பெயர் குறிப்பிடப்படாத, நான் மோசேயினுடைய தாய் பெயர் என்ன, எகோபேத். சொல்லுங்கள், எகோபேத். அப்புறம் பின்னால் ஒரு இடத்துல அது வரும். அந்த எகோபேத் மட்டும் தன்னுடைய குழந்தையை மரணத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட குழந்தையாக பார்க்கவில்லை, அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜாவே கட்டளை இருக்கட்டுங்க, இது எனக்கு என் தேவனால் தரப்பட்ட குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர் அல்லது கர்த்தருடைய அந்த திட்டம் அவர்களுக்கு நிச்சயமாய் அவர்கள் ஆவியிலே உணர்ந்து கொண்டதுனால அந்த பிள்ளையை காப்பாற்றும்படி வகை தேடினார்கள். எல்லா தாயும் தானங்க இருந்தாங்க, எல்லா எபிரேயத்தை எந்த இப்போ தாய்க்கு, அது எத்தனை பிள்ளை இருக்கட்டுமே, ஒரு பிள்ளையை பிடித்து கொலை செய்வது அல்லது கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பது என்பது சாதாரணமாக விஷயமா இருந்திருக்காது. அழுதுருப்பாங்க, புரண்டிருப்பாங்க, அவங்கள அந்த போர் வீரர்கள் தானே வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எல்லாம் அப்படி போர் வீரர்கள் வரும்போது கெஞ்சி கூத்தாடி இருப்பாங்க, எப்படியாவது என் பிள்ளையை விட்டுருங்கன்னு. ஆனாலும்
அந்த தாய்மார்கள் ஏதோ ஒரு சூழல முடியாத போது அவர்களிடத்திலிருந்து குழந்தை பிடுங்கப்பட்டு சென்றது. ஆனால் இந்த எகோபோத் மோசேயின் தாயோ என் பிள்ளையை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது என்று அறிந்தபடியினால அவர்கள் அதை காப்பாற்றுவதற்கு வகை தேடினாங்க, முயற்சிகள் எடுத்தாங்க, நிறைய ரிஸ்க் எடுத்தாங்க. ஹலலோயா. அதனால தான் தேவ திட்டம் அந்த மோசே மூலம் பின்னாட்களை நிறைவேறிற்று. அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வாக்குத்தத்த பூமியான கானானுக்குள்ள கொண்டு செல்லப்படுவதற்கு மோசேயை கர்த்தரால் உபயோகப்படுத்த முடிந்தது. அல்லது இதில் பெற்றோராகிய நம்முடைய கடமை மிக அதிகம். நம்முடைய பிள்ளையை சாதாரணமான பிள்ளையாக பார்க்காதீங்க, அல்லது ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு மேன்மையில் அந்தஸ்தில் மட்டும் பார்க்காதீங்க. அது கண்டிப்பாக வேணும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல உயர்வு, நல்ல எதிர்காலம் எல்லாம் வேணும். ஒவ்வொரு பிள்ளையையும் கர்த்தருந்த பூமிக்குள்ள தாயின் கருவில் கொடுத்த போது கர்த்தருக்கு அந்த பிள்ளையை குறித்த ஒரு திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு. அதுவும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி எகபோத்தை போல அதற்கான சகலவிதமான ஆயத்தங்களையும் நம்ம செய்து எடுக்க வேண்டிய ரிஸ்கையும் கூட நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் தேவ திட்டம் மோசேயில் நிறைவேறியது போல நம்ம ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையிலும் தந்திருக்கிற பிள்ளைகளிலே நிறைவேறும். ஹலலோயா, ஹலலோயா. அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையவே எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு 2:13 அது கொடுக்கப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி தேவதூதன் எச்சரிப்பு கொடுப்பார், இவரை கொலை செய்ய ராஜா வகை தேடுவார் என்று சொல்லி. அப்போ யோசேப்பு இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தில் வந்தார், ஒரு அற்புதம் தானே, ஒரு ஓகே, ஒரு தேவ திட்டத்தின் பகுதியிலே அது வந்து மனிதர்களுக்கு உரிய நடைமுறை வழக்கப்படி அல்ல, வித்தியாசமான விதத்திலே தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட குழந்தை. அப்போ இதை தேவ ஆவியானவரே ஏதோ ஒரு காரியம் செய்யட்டும் அப்படி என்று சொல்லி, அல்லது தேவனே அந்த குழந்தையை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அவர் விட்டு கொடுக்காமல் தேவதூதன் எச்சரிப்பு கொடுத்தபோது அந்த தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய குழந்தையாகிய இயேசுவோடு கூட எகிப்துக்கு ஓடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓடிதான் போயிருக்கணும் லிட்ரலாக, ஆனால் அதிகபட்சம் ஒரு கழுதை ஏதோ ஒன்று கிடச்சிருந்துருக்கும் இல்லை. அப்போ அந்த கடினமான முயற்சியை அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு யோசேப்பும் அவருடைய மனைவியாகிய மரியாளும் ஒப்பு கொடுத்து செய்ததினால தான் உலக இரட்சகர் இயேசு பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு இரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அந்த தேவ திட்டத்தை பரமபிதா நிறைவேற்ற முடிந்தது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் நமக்கு அழகாய் கர்த்தர் சொல்கிறாருல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஸோ நம்முடைய முழு குடும்பத்தை குறித்த தேவ திட்டம் அது ஒரு மொத்தமாக ஒரே திட்டமாக இருக்காது. அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கும், அம்மாவை குறித்த ஒரு திட்டம் இருக்கும், ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரெண்டு வேறு திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரை குறித்த தேவ நினைவு திட்டம் முற்றிலுமாய் நிறைவேறுவதற்கு ஒரு மோசேயின் தாயைப் போல, இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோராகிய யோசேப்பு மரியாளை போல நம் பகுதியிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதில் முனைப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவ்விதமாக தேவனோடு கூட நம்ம ஒத்துழைத்தால் நம் பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரை அப்படிப்பட்ட ஒரு அறிகுறியே தெரியல அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இருந்தா, நமக்காகத்தான் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இதோ. இதோ அப்படின்னாலே ரொம்ப நெருங்கிருக்கும். அப்போ இதுவரை அறிகுறி இல்லாத அல்லது இப்படி ஆகுமா என்ற ஆச்சரியத்தில் நம்ம இருந்தோன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் முதல் கொண்டு அதற்கேற்ற காரியங்களை உங்களுடைய கண்கள் காணும் என்று நமக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். அதில் நம்முடைய நாமளும் நம்முடைய பிள்ளைங்களை எப்படி இருப்போமா, அடையாளங்களாக அற்புதங்களாக. அதுக்கு பேரலல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா தேல் பி சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஓகே. ஸோ இதில் நம்ம ஒரு ரெண்டு ராஜாக்களை குறித்து
நம்ம பார்க்க போகிறோம். இதில் அடையாளம் என்று சொல்லும்போது அது பாசிட்டிவான காரியத்திற்கும் அடையாளமாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களிலே நெகட்டிவாக இருப்பதும் அடையாளமாக மாறிவிடும். ஸோ இந்த காலை வேளையில் நம்ம மனதில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டியது, பெற்றோராகிய நாம் பிள்ளைகளில் நிறைய பேர் வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நம்ம வளர்க்கும் போது வளர்ந்து கொண்டு வருகிற சூழலிலே நிறைய பங்கு பெற்றோருக்கு இருந்தாலும், ஒரு 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 10 வயதுக்கு பிறகு அந்த நன்மை தீமை என்னன்னு புரிய தெரிந்த வயதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் தங்களை ஒரு நல்ல ஒரு அடையாளமாய் உலகத்திற்கு முன்பாக அற்புதமான பிள்ளைகளாய் நிலைநிறுத்த வேண்டியது பிள்ளைகளாகிய உங்களுடைய கடமையும் கூட. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில் ஒரு 2 ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒருவர் ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடில் எப்படி அடையாளமாய் காணப்பட்டார், ஒருவர் நெகட்டிவ்ல எப்படி அடையாளமாய் காணப்பட்டார் என்று சொல்லி. ஸோ அந்த பாசிட்டிவ் அடையாளம் அல்லது அந்த நல்ல அடையாளமாக காணப்பட்டது யார் என்று சொன்னால், 2 நாளாகம புத்தகத்திலே 34வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பி கொண்டால், 34வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அப்போ யோசியா, அந்த ராஜாவுடைய பெயர் என்ன, யோசியா. லைக் சிங்காசனத்தில் போய் அமர்ந்த வயசு என்ன, 8. அப்போ ரொம்ப குழந்தையாக, 8 வயசு பிள்ளைய நம்ம வாலிபன்லாம் சொல்ல முடியாது, பையன்னு கூட சொல்ல முடியாது, குழந்தைன்னு தான் அந்த பிள்ளைய பார்த்தால் நமக்கு சொல்ல வரும். அப்போ அந்த 8 வயதிலே அவன் ராஜாவாக மாறுகிறான். யூதாவினுடைய தலைநகர் தான் எருசலேம். ஸோ அதில் ராஜாவாக வாருகிறார். அப்படியே என்னோடு கூட அந்த அப்படியே இதில் ட்ராவல் பண்ணுங்கள். 3வது வசனத்தில் வரும்போது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில், அப்போ 8 + 8 16வது வயதில் தான் இன்னும் இள வயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, சரியான அந்த வாலிப பருவத்துக்குள்ளே வரும்போது அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ இதில் அவனுடைய தாயின் பெயர் என்னவா, 2 ராஜாக்கள் 22:1 போதும், குறிச்சிக்கோங்க போதும். அதில் அவனுடைய தாயின் பெயர் எதிதாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 16 வயதில் அவன் தானாக தேவனை தேட தொடங்கினான்னா, அவன் குழந்தை பருவத்திலிருந்து அந்த 15 வயது வரையில் அவனுடைய தாய் அவனை நல்ல வழியிலே நடத்தி கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஏன்னா அப்போ தான் நானும் என் பிள்ளைகளும் அடையாளமாக அற்புதமாக இருக்க முடியும். அப்போ வழி நடத்த வேண்டிய அந்த சூழலிலே அந்த தாய் தன் பங்கை சரியாக செய்தாங்க. ஏன்னா யோசி அவனுடைய முன்னோர், அவனுடைய தாத்தா, அவனுடைய அப்பா, அவனுடைய வழிகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம இஸ்ரவேல் யூதாவுடைய ராஜாக்கள் தெரியல, ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, அப்புறம் 2 பேர் கெட்டு இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஒருத்தர் அப்படி மாறி மாறி வரும். பட் யோசியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீதுக்கு பிறகு இருந்த அனைத்து ராஜாக்களிலும் இவனை போல சிறந்த, கர்த்தருக்கு பிரியமானதை செய்த ராஜா வேற யாரும் இல்லையா, அவ்வளவு மேன்மையான ஒரு பெயரை இவர் பெற்றிருக்கிறார். வீட்டில் போய் இந்த ஃபுல்லாக வாசிங்க, என்ன 2 நாளாகவும் 34 முழுசுமா வாசிங்க, எத்தனை அருமையான காரியங்களை இந்த யோசியா செய்தார் என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேயா. அப்போ தாய் 8 வயசு குழந்தைய சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டாங்கன்னா அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அவருடைய சார்பிலே யாரெல்லாமோ ஆண்டிருப்பாங்க. ஆனால் இதில் கொடுக்கப்படலை. இன்னும் ஒரு ராஜாவை குறித்து கர்த்தர் சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்கலாம். அவரை ஒரு நல்ல ஆசாரியன் அவர் சார்பில் இருந்து அவர் தானாக தேசத்தை ஆளுகிற வரையிலே அந்த ஆசாரியர் அவருக்காக ஆளுகை செய்வார் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை. நான் நிச்சயமாக நினைக்கிறேன், தாயினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தாய் அவனை அருமையாக கர்த்தருக்குள்ள வழி நடத்தி வந்ததுனால தான் தனக்கான ஒரு அறிவு வந்தபோது தானாக தன் சுயத்தில் தேவனை தேட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். சரியாய் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தணும். முதலாவது முயற்சி ஜெபம், அதோடு கூட நல்ல ஆலோசனை, பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தை தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்று
பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதில் கவனம் உள்ளவர்களாக காணப்படணும். பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிறாங்களா, பிள்ளைகள் யாரோடு கூட அதிக உறவில் இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளையினுடைய பள்ளி வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, ஸ்கூலில் என் பிள்ளைக்கு என்ன விதமான பெயர் இருக்கிறது, யார் என் பிள்ளையோடு கூட அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க, என் பிள்ளையின் படிப்பு எப்படி இருக்குது என்ற எல்லாவற்றிலும் பெற்றோர் தாய் தகப்பன் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. அப்போ இந்த தாய் அப்படி வழி நடத்தினதுனால தான் நான் விசுவாசிக்கிறேன், 16வது வயதில் தானே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர் தேட ஆரம்பித்தாராம். அதோடு கூட அந்த 3 பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய 12 வருஷத்தில், அப்போ 8+12 20 வயதில் எருசலேம் யூதா அதில் உள்ள மேடைகள் தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குறார். ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். இந்த 20 தொடங்கிறது அந்த அளவு அவருடைய தகப்பன் காலத்திலும் அவருடைய தாத்தா காலத்திலும் தேசம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. விக்கிரக ஆராதனை இஷ்டத்துக்கு தேசத்துக்குள்ளே வந்துட்டு அதை 20 வயதில் அவர் சுத்திகரிக்க தொடங்கி தொடர்ந்து அதை அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹலலோயா, ஹலலோயா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் வந்தீங்கன்னா அது அவருடைய 26வது வயதாகும். நடுவில் பார்த்தீங்கன்னா 18 வருஷத்தில், அப்போ 8+18 அவருக்கு 26, நல்ல ஒரு யூத், ப்ரைம் யூத்தில் அந்த 25-35 வரை தான் நல்ல ஒரு பக்கா அந்த யூத்துக்குரிய நல்ல எல்லாம் காணப்படும். அதில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, கடைசியில் பாருங்க, கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு ஒரு சிலரை நியமிக்கிறார். முதல்ல சுத்திகரிக்கிறாரு. அப்போ அது அந்த ஆலயம் இருக்க வேண்டிய விதமாக இருக்காததுனால அதை பழுது பார்ப்பதற்கு அவர் அனுப்புகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 31 வரும் அவர் தான் பஸ்கா, அது இதுக்கு இடையில இல்லை சாரி 35-19 வரும் அவருடைய 26 வயது, அதை கால்குலேட் பண்ணால் வரும். பஸ்கா ஆசரிக்க நினைத்து ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க, சாமுவேலின் காலத்துக்கு பிறகு அந்த பஸ்கா தான் மிக மிக அழகாக ஆசரிக்கப்பட்டதான். பஸ்கா என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகை. பஸ்கா எதுக்கு அடையாளம், அவர்கள் மீட்கப்பட்டதற்கு அடையாளம். ஸோ மிக முக்கியமான அந்த பண்டிகையை இவர் காலத்தில் தான், எவ்வளோ நாளுக்கு பிறகு பாருங்கள், சாமுவேலுக்கு பிற்பாடாக மிக அழகாக அவங்க அனுசரித்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே 34வது அதிகாரத்தில் உள்ள 31வது வசனத்துக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால், அந்த பின்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்ததியில் உடன்படிக்கை பண்ணி. இப்போ ஒரு நல்ல ஒரு பக்கா கிங்குங்க அவரு. அவர் ஜனங்களுக்கு முன்பாக முதல்ல நான் எப்படி இருப்பேன், முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நான் நடப்பேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணி ஜனங்கள் எல்லாரையும் அபிதமாக செய்ய வைத்தார். அப்போ ஒரு ராஜாவாக, தேவனால் முன்கரிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக மிக மிக நேர்த்தியாக காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். விஸ்தரித்ததை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த 34:5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாக யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தார் என்று போடப்பட்டிருக்கும். இவர் நான் ஏன் இவரை அடையாளத்திற்கு என்று சொல்லி எடுத்தேன்னா, இவரை குறித்த தீர்க்க தரிசனம் 1 ராஜாக்கள் 13:2 வசனத்தில் இதே விதமாக சொல்லப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு இவ்வளோ 400 400 முன்பாகவே யோசியா என்ற பெயரோடு கர்த்தர் உடைய வார்த்தை, இது வந்து கிட்டத்தட்ட அதாவது சாலமோனுக்கு பிற்பாடாக தேசம் 2 பிரிக்கப்படும், எரோபெயாம் ரெஹோபெயாம் என்று. ஸோ இது யாருடைய நாளில் என்னன்னா, இந்த எரோபெயாம், எரோபெயாம் என்பவன் 10 கோத்திரங்களை உடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவான். ரெஹோபெயாம் சாலமோனுடைய மகன், 2 கோத்திரங்களடைய யூதா தேசத்துக்கு ராஜாவாகிறான். அப்போ அவன் அதுக்கெல்லாம் விஸ்தரிக்க நேரம் இல்லை. அப்போ அவன் அதில் ஒரு பலிபீடத்தில் அவனாக
விருப்பப்பட்டு அவனாக ஒரு பலிபீடத்தை கட்டி அவனாக அங்கு பலிகளை இடும்போது ஒரு தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வேதனையோட சொல்லுவாரு, இந்த பலிபீடம் எல்லாம் இவ்விதமாய் தகர்த்து எரிந்து சுட்டெரிப்பதற்கு ஒருவன் வருவான், அவன் பெயர் யோசியா என்று சொல்லி. இப்போ இங்கே பாருங்க, அதே பெயருடைய அந்த யோசியா அதே விதமான காரியத்தை வருடங்கள் கடந்தாலும் தேவ திட்டத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஹலலூயா, ஹலலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோசியாவுக்கு மட்டும் தேவனுடைய திட்டம் அல்ல, அல்லது யோசியாவை குறித்து மட்டும் பரலோகத்தில் ஒரு பெரிய திட்டம் ஏற்படுத்தப்படவில்லை. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் ஒரு தெளிவான திட்டம் இருக்கிறது. அலலோயா, அலலோயா. அது நடப்பதற்கு நான் சொன்னது போல எதிதால் இந்த தாய் எந்த அளவு அந்த பிள்ளைய நான் எப்படி யோசித்தேனே இதை வாசிக்கும் போது, இது எதிதாளுக்கு கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க அப்படியே ராஜ பரம்பரையில் வந்தவங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு யோசியான் பேரை வச்ச உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பின்னாளிலே இவ்விதமாக. இதில் என்ன ரொம்ப ஒரு அற்புதம்னா, இவன் யூதாவின் ராஜா, ஆனால் இஸ்ரவேல் ஆக்கு சமாரியாவில் பெத்தேலில் தான் அவங்களாக ஒரு பலிபீடத்தை கட்டிக்குவாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு ஜனங்கள் போகக்கூடாதுன்னு. ஸோ அந்த தேசத்தையும் அவன் சுத்திகரித்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் முழு சாம்ராஜ்யத்தையும் சுத்திகரிக்க அக்கறை காட்டினான். இது அவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் அதை செய்யலைங்க. முழு இஸ்ரவேல் தேசமும் அது தேவனுடைய தேசம் என்று சொல்லி முழு தேசத்தை அவன் சுத்திகரித்தான். இதற்கு அந்த தாய் நிச்சயமாய் அவனுக்கு யோசியா என்று பெயர் வந்தவனே, அப்போ அது ஏன் பிள்ளை தான் என்று சொல்லி, ஒருவேளை அந்த காரியத்தை கூட நீ கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன், உன்னை குறித்து ஏற்கனவே நாளாகம புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். நன்மையானதை சொல்லி தேவ திட்டத்தை தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சொல்லி அவர்கள் வளர்த்ததுனால அந்த பிள்ளை கர்த்தருடைய திட்டத்தின் முழுமையையும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஒரு பாசிட்டிவ் அடையாளமாக இன்று நம் முன்னால் நிற்கிறார். ஹலலோயா, ஹலலோயா. அடுத்து ஒரு நெகட்டிவான ஒருவரை மட்டும் சொல்லி முடிக்கிறார். ரெண்டு நாளாக 36 அதிகாரத்தில் 9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோயா கீன் ராஜாவாகிற போது 8 இருந்து அவர் அரசாண்ட நாட்கள் 3 மாதமும் 10 எருசலேமில் அரசாண்டு. அப்போ 3 மாதம் 10 யோசித்து பார்த்தா 100 100 அவர் அரசாண்டிருக்கிறார், அவ்வளோதான். வேற இவரை நம்ம பார்க்கும்போது, யோசியாவை பார்க்கும்போது 31 அரசாளுகிறார். இந்த யோயாக்கீன் எதற்கு அடையாளமாகிறார் தெரியுமா? அவர் காலத்திற்கு பிற்பாடு இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் என்று ஒன்று இல்லாதபடி முற்றிலுமாக அவர்கள் பாபிலோனியரால் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக மாறி போகிறார்கள். ஏன்னா யோயாக்கீனனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. 100 தான் அவனால் அரசாள முடிந்தது. அதோடு கூட ராஜாக்கள் எதிரிகள் அந்த தேசத்துக்கு விரோதமாக போ, அது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நடந்துச்சு. ஆனால் இவன் எதில் அடையாளம் ஆகிறான்? இவன் காலத்தோடு இனி நோமோர் இஸ்ரேல் தேசம், முற்றிலுமாக அவர்கள் பாபிலோனியருக்கு அடிமைப்பட்டு போனார்கள் என்ற அந்த ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு காரியத்தின் அடையாளமாக இவன் மாறிவிடுகிறான். 10 வசனத்திலே பார்த்தீங்கன்னா, பாபிலோனுக்கு அடிமையாக நெபுகாத்நேச்சரால் அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். ஒரு பக்கம் யோசியா, இந்த யோசியாவுக்கும் யோயாக்கீமன் கீனுக்கும் என்ன உறவுனா, யோசியா தாத்தா, யோயாக்கீன் பேரன். ஒரே தலைமுறையில் காரியங்கள் மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையையும் பார்த்து கொடுக்குற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன, நீயும் உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருப்பீர்கள். ஆகவே இந்த யோசியாவை போல கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் ஒரு தேவ திட்டத்தில் ஒரு பாசிட்டிவான அடையாளமாய் அவர் நம்மை இருக்க பண்ணுகிறார். ஆமென், இருக்கிறோம். அதுதான் இன்னையிலிருந்து நம்முடைய நம்முடைய அறிக்கையாக இருக்கணும். நான் ஒரு அடையாளம், என் பிள்ளைகள் ஒரு அடையாளம் என்று பிள்ளைகளை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் தந்த வார்த்தை நம்மிலும் நம்முடைய பிள்ளைகளிலும் மொத்த நம்முடைய குடும்பத்திலும் இந்த மாதம் முதல் கொண்டு நிறைவேறப் போகிறது. ஹலலோயா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி